வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் இனி மளிகை பொருட்கள் வழங்கப்படும். சொன்னதை செய்து காட்டிய தமிழக முதல்வர். தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு அங்காடிகளில் விற்கப்படும் கூட்டுறவு சங்கங்களின் தரமான தயாரிப்புகளை வெளிச்சந்தைகளை விட குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டும். தரமான பொருட்களை குறைந்த விலையில் விற்பனை செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி வளாகத்தில் உள்ள கூட்டுறவு அங்காடியில் கூட்டுறவுத்துறை செயலாளர் ஜிதா ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அப்போது அங்கு வைக்கப்பட்டுள்ள பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், எண்ணெய் வகைகள் போன்றவை தரமாக இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளார். திருமயம் கூட்டுறவு விற்பனை சங்கத்துடன் இணைந்து கூட்டு கொள்முதல் அடிப்படையில் கொள்முதல் செய்யப்பட்ட சத்தான கருப்பு கவுனி அரிசி திருச்செங்கோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் தயாரிப்பான அர்த்தநாரீஸ்வரா என்ற அரிசி வகைகள் இதர நிறுவனங்களின் தயாரிப்புகளை பார்வையிட்டார். அங்காடிகளில் விற்கப்படும் கூட்டுறவு சங்கங்களின் தரமான தயாரிப்புகளை வெளிச்சந்தைகளை விட குறைந்த விலையில் விற்க வேண்டும். இந்த தயாரிப்புகளை மக்களிடம் உரிய வகையில் கொண்டு சேர்க்க வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் இந்த மளிகை பொருட்கள் வழங்க இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. விரைவில் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் மளிகை பொருட்களும் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.